அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்டன் சென்னைஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கட்லட், அதாவது சிக்கன் ஷாமி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஹாஃப் கேஜி சிக்கன் போன்லெஸ், கொஞ்சம் கொத்தமல்லி, க்ரீன் சில்லி ஒன்று, அப்புறம் லவங்கம் பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சம், அப்புறம் 3 ட்ரைடு சில்லி, 2 முட்டை ஒயிட், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர். இப்போது இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு, வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என் டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். குக்கரில் நான் செய்ய போகிறேன், கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் முழுசாக போடக்கூடாது, இப்படி ஒடிச்சு உள்ளே இருக்க சீட்ஸு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லவங்கம் பட்டை, அந்த ட்ரைட் சில்லி, பிஞ்ச் டர்மரிக், சில்லி பவுடர், நான் கோகோனட் சொல்ல மறந்துட்டேன், ஸோ சின்ன பீஸ் கோகோனட் எடுத்துக்கோங்க, சாப் பண்ணி போட்டுடலாம். இப்போ வந்து கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம், க்ரீன் சில்லி ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஹாஃப் கேஜி போன்லெஸ் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறோம். அப்புறம் இந்த சின்ன பவுலில் வந்து ஒரு 1.5 பவுல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில்ஸ் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். வாங்க இப்போ வந்து லிட்டு மூடிட்டேன், ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 5 விசில்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது ஆஃப்டர் 5 விசில் நம்ம வந்து குக்கர் லிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, அந்த வாட்டர் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா திக்கான பேஸ்ட்டு மாதிரி அரைக்க முடியும் மிக்சரில் போட்டு. இந்த வாட்டர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ஸோ நல்லாவே ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் காற்றில் கொஞ்சம் ஆறுறதுக்காக வச்சிடலாம். பாருங்கள் நல்லா இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மசாலா எடுத்து மிக்சியில் அரைக்க போகிறோம். நல்லா இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தான் நம்ம அந்த முட்டையை வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். எல்லோ போடாமல் நம்ம ஒயிட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மசாலா நிறைய இருக்கனால நம்ம பாதியாக பிரித்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஒரு முட்டை, திருப்பியும் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னொரு முட்டை ஒயிட் போட்டுக்கலாம். அது போட்டுட்டு அரைச்சா தான் ரொம்ப நல்லா பேஸ்ட்டாக வரும். இது முட்டை எதுக்கு போடணுன்னா, நம்ம ஃப்ரை பண்ணும் போது உடையாது, உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த முட்டை போடுறோம். பாருங்கள் கட்லட் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து ஷேப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஃபைனலி நம்ம ஷாமி கட்லட் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் கட்லட். வாங்க இப்போ நம்ம டேஸ்டிங்கு போகலாம். இப்போ என் அப்பா கிட்ட நான் டேஸ்டிங்காக கொடுத்துருக்கேன். பாருங்கள் சாம்பார் ப்ளஸ் சிக்கன் கட்லட் காம்பினேஷன் சூப்பர். எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பராக இருக்கா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாருங்கள் இப்போ டேஸ்ட்டும் ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்குது, எம்மியாகவும் இருக்குது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் போல். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அன்டில் தென், பாய் ஃப்ரம் கோல்டன் சென்னை வ்ளாக்ஸ். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.